சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். சாய் வித் சித்ரா. இதை தொடர் வெற்றியா அமையல சார். ஒரு கேப் விட்டு சொல்லாமலே வந்தது. லைனா கரெக்டா வந்திருந்தா நான் ஒரு ஹீரோன் இருப்பேன். ரெண்டுக்கு ரெண்டாவது எனக்கு ஹீரோவும் இன்ட்ரெஸ்டும் இல்லை சார். இப்போ கடவுள் சத்தியமா சொல்றேன், ஹீரோவை ஜெயிக்கணுன்றதுலாம் எனக்கு துளியும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு வந்து எல்லா துறையிலும் இருக்கணும். சொல்லப்போனால் இப்போ எனக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜராக வேலை செய்யணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. பிஆர்ஓ வேலை, ஏன்னா அது ஒரு அனுபவம். என்னை பொறுத்த வரைக்கும் சார், நீங்கள் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட எனக்கும் ஏஜ் 65 மேலே ஆகுது சார். அனுபவம் மாதிரி ஒரு சொத்து உலகத்தில் எதுவுமே இல்லை சார். அனுபவம் மட்டுமே, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ ரியல் அசெட். ஒருத்தண்ட அனுபவமே இல்லாத ஒருத்தண்ட 10 கோடி கொடுத்து படம் எடுத்தால் 10 நாள் தீர்த்துருவான். அவங்க அனுபவம் வாய்ந்த ஒரு கன்சர்ன் 10 பைசா இல்லாமல் படம் எடுப்பாங்க. ஏன்னா அந்த அனுபவம் தான் அவங்களுக்கு சொத்து. அதே மாதிரி நீங்கள் இருக்க அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த அனுபவம் தான் அது எல்லாமே. என்னை பொறுத்த வரைக்கும் அசெட் நான் நினைக்கிறேங்க. சொல்லாமலே கதையை கேட்டப்போ அந்த படம் பெரிய ஹிட் ஆகும் தோணுச்சு. பெரிய ஹிட் ஆகணுங்க அது தோணுச்சு. ஆ, 100% ஹிட் ஆகும். ஆக்சுவலாக அதில் வந்து சௌத்ரி சார் வந்து இல்லை, அது முந்தாரம் முடிச்ச மாதிரி, முந்தாரம் முடிச்ச கிளைமேக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்ப்பத்தை எடுத்துருவாங்கன்ற மாதிரி வரும். கடைசியில் டாக்டர் அதெல்லாம் எடுப்போமாயா அப்படின்ட்டு மாற்றி அது மாதிரி பண்ணிடலாம் ஐயா, நாக்கெல்லாம் இருக்க வேணாம். அவர் சசி அதில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சார் என்ன சார் இப்படி சொல்கிறாரு? இப்போ நான் போய் சொன்னேன் அவர் சார், சௌத் சார் அந்த நாக்கா இருக்கிறது தான் சார் அதில் அழகு. அது போய் அந்த கதை வந்து முந்தாரம் முடிச்ச கதை மாதிரி ஆகிடும் சார். அது ரொம்ப அழகான விஷயம் சார். அது எழுந்தவங்க ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு அவர் கரெக்டாக சொல்லி தான் ஃபீல் பண்ணுவார். இப்போயும் ஒரு கதை விட்டு நான் சொல்லியிருக்கேன் அல்ல அப்படி. அது மாதிரி தொடர்ந்தப்பெல்லாம் வந்துதான் இதாக இருக்கும். அது கூட எனக்கும் அதில் உடம்பு ஹீரோவாக ஜெயிக்கணுன்ற, இப்போ நான் நடித்த ஹீரோ படம் எல்லாமே ஹிட்டு சார். சுந்தர புருஷன் சொல்லாமல் இல்லை, விரலுக்கு வீக்கம், என் புருஷன் குழந்தை மாதிரி அதுவும் ஹிட்டு சார். அதில் நான் நடித்த 4 படமும் ஹிட்டு தானே ஒழிய நான் என்னோட ஃபெயிலியர் ஹீரோ. அதான் எனக்கு அதை தக்க வச்சுக்கணுன்ற எண்ணம் இல்லை சார் எனக்கு. அது அது கூட கதாநாயகனாக ஆகணுன்றது காரணம் வந்து அது ஒரு காரணம் இருக்குது சார். நானும் விஜயகாந்த் சார் நிறைய சில குரூப்ஸ்லாம் இருந்தது. ஏதோ ஒரு ஷூட்டிங் போயிட்டு வரோம் நாங்கள், ஏழை ஜாதியோ ஏதோ ஒன்று போயிட்டுருக்கோம். அப்புறம் அந்த கதை எழுதி முடிச்சிருக்கேன். அப்படி அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ விஜயகாந்த்கிட்ட எதுவும் பேசி இருக்கும்போது இது மாதிரி நான் ஒரு கதை எழுதிட்டுருக்கேன் சார், நான் ஹீரோவாக நடிக்கலான்ருக்கேன் அப்படின்னு எல்லாரும் உழுந்து சிரிச்சாங்க. அதில் முக்கியமான ஒரு வில்லன்லாம் திரிய உழுந்தும் சிரிக்கிறாங்க. எல்லாம் ஒரு இதுவரை கொஞ்சம் போட்டு தான் இருக்கும். இப்போ விஜயகாந்த் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். யோ எதுக்காக நான் சிரிக்கிறீங்க? இல்லை இவன் வில்லனாகவே சரியாக ஒரு கடவுள் இல்லை, இனியே வில்லனா ஹீரோனா என்னையா அதையோ அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, விஜயகாந்த் அதெல்லாம் அவர் தான் எழுதுகிறாரு பண்ணுறாரு, உங்களுக்கு நான் அதை கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணக்கூடாது அப்படின்னாரு. அது ரொம்ப இன்சல்ட் பண்ண மாதிரி ஒரு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இதாகிட்டு, அது வரைக்கும் விளையாட்டாக அதை நினச்சிட்டு நான் இவனுக்கு முன்னாடி ஜெயிச்சு காட்டணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தது அந்த கேலி. என்ன ஓ தீவிரமாக அது எப்படி ஜெயிச்சாகணும் அப்படின்ட்டு முடிவெடுத்தது அந்த கேவலமாக அந்த ட்ரெயினில் நான் அவனை பணத்தை ஒருத்தான வழியே அதோட அது முடிஞ்சு போச்சு. திருப்பியும் வந்து அதை தக்க வச்சுக்கணுன்ற எண்ணமும் திருப்பி பாரு இல்லையா. நான் வந்து ஹீரோவை ஜெயிக்கணுன்ற எண்ணமே எனக்கு இல்லையே, அந்த லட்சியமே எனக்கு இல்லையே. அப்புறம் எதுக்கு நான் அது இதாகணும்? வந்தது வரட்டும், எது வந்தாலும் ஓகே. ஹீரோ வந்து நடிக்கலான்ட்டு சொன்ன இல்லையே, அதுக்காக கேன் வாஷ் பண்ணிவிட்டு இல்லைன்னா திருப்பி ஒரு கம்பெனியில் ஏறி இறங்கி சார் நான் ஒரு சம்பளமே இல்லாமல் ஹீரோவாக நான் பண்ணுறேன் சார் அப்படின்ற மாதிரி தக்க வச்சுக்கிறது, அது மாதிரி போராட்டங்கள்லாம் நம்ம பண்ணிருக்கலாம். எனக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லையே. எனக்கு ஸ்கிரிப்ட் மேக்கிங், மியூசிக்கு இதில் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எங்கே இசையில் உங்களுக்கு நாட்டம் பிறந்த? சினிமாவில் வந்து நடிப்போட எனக்கு பாடணும்னு தான் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பாடணும்னு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை ஸ்கூலில். இல்லை சார், அது நான் அதுக்கு தகுதி தான் சொன்னேன். தாறுமாறாக போகிற வாழ்க்கையில் சார் நமது. இப்போ ஒன்று எங்கள் அப்பா அம்மா அதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்கூல் படிக்குமா சொன்னால ஸ்கூலில் நான் பாடுவேன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வந்து மதியானத்தில் 1-2 பிரேக்கில் வந்து பிரின்ஸிபல் ரூமில் மைக் இருக்கும், அங்கே பாடினா எல்லா கிளாஸ் ரூமுக்கும் கேட்கும். அதை பாட்டு பிரின்ஸிபல் என்னன்னா இவ்வளோ நல்லா எல்லோரும் வந்து கேட்பாங்க அது பாட்டை. அப்போது நான் வந்து வீட்டில் வந்து சொன்னேன், அப்பா எல்லோரும் என் பாட்டை ரசிக்கிறாங்கப்பா, எல்லாம் ரசிக்க கை தட்டுறாங்கப்பா அப்படின்னா எங்கள் வீட்டிலாம் படிக்கலாம். அப்போ கர்நாடக மியூசிக் கற்றுக் கொடுத்துருணும் இல்லை சார், நீங்கள் ஸ்கூலும் போகலாம். அது எங்கள் வீட்டில் அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது எங்கள் அப்பாவுக்கு. சிலவங்களாம் பேரண்ட்டை வந்து இப்போ நான் பேர் என் பிள்ளைங்களுக்கு வந்து என்ன இது அவ வெஸ்டர்ன் கிளாசிக்கில் 7th grade என் பொண்ணு இப்போ சூப்பர். இன்னொருத்தர் வந்து 4th grade பியானோவில். அப்படி நான் இப்போ எனக்கு எங்கள் அப்பா எனக்கு கொடுக்க தவறியதெல்லாம் நான் கொடுக்குறேன்.
இப்போ அவள் வந்து இப்போ நல்லா பாடுவாள் அவள் பெரிய பொண்ணு. நான் அவளை சிங்க வெஸ்டர்ன் கிளாசிக்கில் அப்படி பாடுவாள், நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய இதிலெலாம் பாடியிருக்காங்க. நடிக்கணும்னு ஆசைப்பட்டு இப்போ நடிச்சிட்ருக்காது வேறு. அது மாதிரி பேரண்ட் வந்து பிள்ளைங்களுடைய இதை தெரிஞ்சுட்டு அதை ஊக்கப்படுத்துறதுக்கு எங்கள் அப்பா அம்மாக்கா அந்த ரொம்ப இக்னரன்ஸ் சார், ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க. எங்கள் அப்பா அம்மா அதே குணம் எனக்கும் கடவுள் கொடுத்துருக்காரு, இன்னசென்ட்டு இன்னும் இன்னும் அதெல்லாம் அந்த அது அந்த அது ஜெயிச்சு தான் அது முறப்படி கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டு நம்ம அந்த பாடகராக ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். அதை விட்டு விட்டாச்சு அது அது மாதிரி தான். ஆனால் இப்போ அதுக்கு தகுதி முதல்ல பேசிக் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கணும் சார். அது இல்லைன்னா அப்போ எப்படி அது சும்மா பாடுறேன் பாடுறேன்னு சொல்லிட்டு அந்த 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 இதில் வந்து ஏதோ பாடுவேன் சொல்லிட்டு பாடுவேன். ஏதோ பாடுவேன், எல்லா பாட்டும் ராஜா சாருடைய எல்லா ரீ ரிகார்டிங் கேட்குறது, அப்போவே மியூசிக் கேட்குறது. இப்போ போகிற எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். காத்திரவாடும் தரவே காத்திரவாடும் ஆடும் டும் டும் டாவாடும் தென்னானே நானனே நாம் பெண்பாவம் பம் பம் பாவம் பம் ரம் பம் பாவம் தம் ரம் தம் டம் 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 ரம் பம் பாவம் ரொம்ப ஃப்ளூட் அது அம்பம் தானே நாம் இப்படி போகுது. இவருது எல்லா பாட்டும் இப்படி பயாட்டட் எனக்கு, எல்லா நோட்ஸும் எல்லா இது அப்படி பயாட்டட் எனக்கு. இது மாதிரி எல்லா பாட்டும் அவருடைய பீஜம் கொண்டு பயாட்டட் எனக்கு. இந்த இசை அருவத்தெல்லாம் இளையராஜாட்ட பேசியிருக்கீங்களா? அது ஒரு கதைங்க. இது விடுங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு ஒரு முறை என்ன பண்ணிட்டேன், ஏவிஎம்ல போயிட்டு ஒன்றுமே தெரியாத பாடல்களை மாதிரி பாடிட்டு ஏதோ ஒரு பூஜைங்க, அந்த பூஜை அப்போ சீரியஸாக உட்காந்து அவர் கம்போஸ் பண்ணிருக்காரு. பூஜை தான் அவங்களுக்கு நல்லா தெரியும், ஃபுல்லாக ஜனங்களாம் வந்து ஒரே கலகலகலன்னு ஏவிஎம்சின்னு நினைக்கிறாங்க. அவருக்கும் நோட்ஸ் எனக்கு தெரியாத நோட்ஸ்லாம் கற்று கொடுத்துருக்காரு. அவர் ஏதோ நின்று பண்ணிட்டு இருக்காரு, அவர் போய் ஷோல்டரில் தட்டி இளையராஜா ஆமாங்க இவ்வளோ பேர் தப்பு இது எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, அப்போது சினிமா ஒன்றும் தெரியாது எனக்கு. சார் வணக்கம் சார், நான் நல்லா பாடுவேன் சார், அதனால் எனக்கு ஒரு நல்லா பாடுவேன், நான் நல்லா பாடுவேன், நானே சொல்லிக்கிறேன். இன்னும் வார்த்தையும் தெரியாது, இன்னும் ஒன்றுமே தெரியாது, நான் நல்லா பாடுவேன் சார், எனக்கு சான்ஸ் எதாவது கிடைக்குமா சார்னு. டேய் கல்யாணம் யாரும் வாங்க இங்கே வாங்க யோன்னு ஒரு கற்று கத்துனா பாருங்க, கலகலன்னு இந்த க்ரௌடு கல்யாண க்ரௌடு அப்படியே அமைந்து இவரு வாய் சொல்லிக்கிறது. யார் வாங்குவேன், யாரையும் எங்கள் என்ன விட்டுறதுங்க, அறிவு இல்லையடா அவங்களுக்கு, எவனுக்காது புத்தி இல்லை, அவனுக்கு புத்தி இல்லையாடா, நான் என்ன பண்ணுறது தெரியல, உனக்கு புத்தி இல்லை, உனக்கு எங்கே தான் வந்த நீ சார் இல்லை சார், ஏய் எங்கே வந்த நீ அதுக்குள்ள அவன் கல்யாணம் வந்து பேக் ஒன்று வாண்டி பார்த்து தர தர கழுத்து பிடிச்சி இழுத்து போய் எல்லா இதுக்கையும் தர தரத்தான கழுத்து நிறுத்தம் போய் அப்படியே ரோட் அந்த பக்கம் ஏவிஎம்ஸ் சீவ் நிலையாம ஒரு மரத்தாடி இருந்தார் ரைட் சைடில், அதில் போய் அப்படியே தள்ளி விட்டு அறிவு கட்டவனே. ஆனால் இவரை நல்லா திட்டி விட்டார் கல்யாணத்தை, அவர் யார் எப்படி இவனை உள்ளே விட்டேன்னு சொல்லிட்டு அவர் அந்த கோவத்தெலாம் ஏன் மேலே காட்டி என்னை கேவலமாலாம் திட்டி நான் அப்படியே பார்த்து நான் என்னடா பண்ணேன், சான்ஸ் தான் கேட்டேன் அதுக்கு இப்படி முடிச்சு எவ்வளோ தப்பு நீ போகுது தப்பு உள்ளே நுழையலாமா அந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்க போகலாம், கேவலமாக என்ன திட்டியா இந்த பக்கம் வந்த கொண்டு போடுறான் உன்னை அப்படின்னு அவங்க என்னை திட்டி இருந்தாலும் என்ன இப்படி திட்டுறான். ரொம்ப ஒரு இதாக வளர்ந்தவன் சார் நான், எங்கள் அப்பாலாம் எனக்கு வந்து பாத்ரூம்லேயே ஃபேன் போட்டு கொடுத்தவர் ஏன் இப்படி திட்டாருன்னு. எங்கள் அப்பாலாம் எங்கள் அம்மாலாம் வந்து ஏய் அப்படின்னு எங்கள் அம்மா வளர்ந்து அமைதியாகிடும், ஏன்னா எவ்வளோ பெருமை தெரியும் இப்படி திட்டுறாங்க எல்லாரும் அசிங்கமாக கழுத்து பிடிச்சிட்டு தள்ளி விட்டு. இது தூரத்துலேருந்து பாகிரா சார் பார்த்துட்ருக்கார் பிறகு, ஓ நான் அடிக்கடி அவர்கிட்ட போய் சான்ஸ் கேட்டுருப்பேன் சார், சான்ஸ் கொடுங்க ஓ அப்படின்னு அவர் வெளியாட்டோ குர்காகாரன் ஆட்சி என்ன வெளியிட்டு தொருத்திட்டே அடிக்குதுமா கொள்ளு கூட்டந்து மனம் தெரு மனதில் அடிச்சுட்டு போவான், காலாலே அடிப்பான் என்ன போட்டு ஓடிடுறான் அந்த மாதிரி ஒரு இது. அப்போ அவர் இதுன்னு உங்கள் பாக்கியராஜ் கூப்பிட்றா சார், பாக்கியராஜ் அழுது கண்ணெல்லாம் தின்னு ஏதோ நீ அடிக்கடி என் வீட்டுக்கு வர்ற நீ என்ன கேட்ட அவர்கிட்ட போய் என்ன சான்ஸ் கேட்டேன், சான்ஸ் கேட்டியா காலையில் ஒரு சாஸ் உனக்கு நேரம் காலம் படமாயா இல்லை சார் தெரியாமல் கேட்டு என்ன நீ அவர்கிட்ட போய் என்ன பாட்டெலாம் பாடுவேன் நீ அவன் நடிக்கிறதுலாம் நீ வந்த என் வீட்டுக்கு அவன் நடிக்கும் ஓ எல்லாத்தையும் கால வைக்கிறது சரி நாளைக்கு வா அப்படின்ட்டு அப்படி தான் சார் ஜாயின் பண்ண வச்சார். ஓ அவங்க ஒரு ஒரு கெட்டத்தில் ஒரு நல்லது நடக்குது பாருங்க, அதில் தான் அவருக்கு சிம்பத்தி ஆயிடுச்சு. இவர் எல்லாத்துக்கும் அப்படி ராஜா சார் என்னை திட்டினது அவருக்கு வந்து
அவர் மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணி சிம்பத்தியில் தான் என்ன சேர்த்தார். மற்றபடி திறமையிலலாம் சேர்க்கல. என்கிட்ட விஷயம் அது இருக்குமா கிடையாது. இப்போலாம் நம்ம தர்ஷன் டேரக்டர் கேட்டால் இவனுக்கு என்ன திறமை இருக்குன்னு நானே பார்க்குறேன். அப்போ அவர் என்னுடைய சிம்பத்தியில் சேர்த்து தான் என்ன அவர். இதுக்கப்புறம் இளையராஜாவோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா கேட்குறீங்க. எந்த எந்த அளவுக்கு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் ராஜா பாக்யராஜோட தூரல் நின்று போச்சு. இதெல்லாம் போது நான் அவருடைய அவருக்கு மறந்துட்டார். நான் பாவம் அவர் அந்த நேரத்தில் அப்படி பண்ணிக்கொள்ள நம்ம போய் தொட்டுலாம் பேசி தொட்டதே தவறு, மல கேட்டதே தவறு. அப்புறம் அவர் ஷோல்டரை போய் தொட்டது அது பெரிய தவறு இல்லையா? எனக்கு தெரியல. அதனால் அவரும் அந்த மாதிரி நான் யாருன்னு தெரியல. அப்புறம் அவர் எந்த அளவுக்கு நட்பு என்கிட்ட அவர்கிட்ட வந்ததுன்னா, பகராஜ் சட்டையோ இவனை எனக்கு அசை எனக்கு அசண்டாக கொடுத்துறியா நான் வச்சுக்கிறேன் இவனுன்றார். ஓ, ஏன்னா அவருடைய பாடல்களில் ஒன்று ஒன்று எடுத்து எடுத்து சார் முந்தான முடிச்சு அந்த பூரத்தில் ஒரு மகராணி அந்த பாட்டு போடும்போது கம்போஸ் பண்ணும்போது சார் எனக்கு இந்த தீவத்தில் வந்து அந்த புறத்தில் ஒரு மகராணி ரொம்ப பிடிக்கும் சார். அந்த பூரத்தில் ஒரு மகராணி ராணி அன்னை திறந்திருக்க அவள் பார்த்தாள் காமன் திருச்சபைக்கு வழி கேட்டு வாயிலே வாசிக்கிறது. அவர் ரொம்ப ஒரு அரிசிப்பார். அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த இதில் நீங்கள் போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் அப்படியே சொல்கிற. அது என்ன ராகன்னு தெரியல சார், அந்த 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 ஃபீல் நல்லாயிருக்கும் சார். அப்படியா, சரி இது பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நந்தி வரும் நேரம் தந்த ஒரு ராகமும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இது இருக்கும் அப்படி. அது மாதிரி நிறையா அது மாதிரி நான் இன்ஸ்பைர் பண்ணுவேன். யோ, என்கிட்ட வேலை வாங்குறது நீ தான் இந்த பாட்டு நல்லா இல்லை போல இன்னொரு ரெண்டு பொழுது சொல்கிறாள் நீ தான். நான் சொன்னால் எடுத்து போயிட்டே இருப்பாங்க. இல்லை சார், நான் நிறையா அவருடைய திடீர்கடையெல்லாம் நான் அவர் வாசித்து காமிப்பேன்ட்டேன். வாயிலே வாசித்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சி என்னை இங்கிலீஷ் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்ட அளவுக்கு அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு என்ன சொல்ல அன்பு அவருடைய மியூசிக்கு ஒரு பெரிய அடிமை. நான் இன்னும் கூட இன்னும் அவரை விட அதிகமான அன்பு வந்துருச்சு இப்போ எனக்கு. அப்போ அந்த அவ்வளோ இப்போ இந்த படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணேன். இப்போ நான் படம் பண்ண போகிறேன், நானே தான் மியூசிக் பண்ணுறேன் இந்த படத்துக்கு. அதனால் டீப்பாக ஒரு ஒரு பாட்டம் யார் யார் என்னென்ன போட்டிருக்கா அப்படின்ட்டு அவரை பற்றி டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது சார், இவர் இவர் பண்ணியிருக்க அந்த ஃபேஸஸ்லாம் இருக்க ஒன்று பயமாக ஜீனியஸ் இல்லை சார். அவர் ஈஸ சித்தர் சார், அவர் ஒரு கடவுளால் அமைக்கப்பட்ட ஒரு ஒரு அவதாரம் தான் நினைக்கிறேன். மியூசிக்காக கடவுள் நீ போ உலகத்தில் சொன்ன மாதிரி என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காருமா சார். அந்த அந்த ரெக இன்னும் அவருக்கு அந்த ரெக்கக்னேஷன் வந்து கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன் சார். அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கா சார் அவர். கிரேட் மியூசிஷியன், நோ டவுட். ஆயிரம் மலர்களே நிறமரா நிறமராபு மலருங்கள் அமுத கீதம் பாடுங்கள். இது வந்து இழவு போடுற மாதிரியே இருக்கும் இந்த பேக்ரவுண்ட். நீங்கள் பாருங்கள், நீங்கள் அது அப்படியே ஒரு மியூசிக் ஆகிறா சார். அதில் ஒரு ஹம்மிங் ஒன் பண்ணியிருப்பாரு. இப்போ பா என்ன மாஸ்டர் பீஸ் தருவங்க. அதெல்லாம் எங்கெங்கேயோ போயிட்டு எங்கெங்கேயோ இதெல்லாம் வந்து எல்லாம் இது நம்மளே எல்லோரும் அனலைஸ் பண்ணி போகிறேன். யூடியூப்பில் பார்க்குறேன், எல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க, அவர் ரிசர்ச் பண்ணுறாங்க. இவர் இவருக்கு இப்படி இப்படிலாம் அதுவும் குறுகிய நேரத்தில்ங்க சிகப்புரோஜாக்களை போட பாருங்க மாஸ்டர். எல்லாம் பிஜிஎம்ஸ்லாம் அவ்வளோ ஜானியில் அவருடைய அந்த வளர ஸ்டேஜில் இருந்தது சார். அந்த உலக ஸ்டேஜில் அவர் பண்ண மாஸ்டர் பீசஸ் இந்த கமல்ஹாசன் சாருடைய படம் ராஜா பார்வையிலாம் ஒரு மாஸ்டர் பீஸ் ஒன்று போட பாரு ஆர்கெஸ்ட்ரா ஒன்று. இதெல்லாம் எங்கேருந்து எத்தனை படத்துக்கு எல்லாமே மாஸ்டர் பீஸ் ஆஃப் பிஜிஎம்ஸுங்க. எங்கேருந்து இது உருவாகுது? இப்போ தான் அது நம்ம ஒரு பாட கம்போஸ் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்படுறான் சார். இப்போ நான் பண்ணுறேன் தெரியல, வேறு யாராவது கூட வச்சுக்கலாமா? சோலோ மேனாக தனியானா தனியாக அப்படின்னு அவரே நோட்ஸ் எழுதி அவரே அதை பண்ணி பிரமிக்கும்படியான அழுதுருக்கான் சார். சில நேரத்தில் அவருடைய ரீரெக்கார்டிங் தூரிலும் போச்சுலாம் தேட்டு சார்ட்டு சண்டை போட்டுனாங்க சார். ராஜா சார் போடலாம் சார், ஐயோ நமக்கும் அவருக்கு கொஞ்சம் செட் ஆகாதியா என்ன? இல்லை சார், சைலண்ட் ஷாட்லாம் நிறைய விட்டு நல்லா பண்ணலாம் சார் நம்ம அப்படின்னு சண்டை போட்டு அதே மாதிரி அவரே செய்யலாம் எப்படி போடுறாரு அப்படியே. அவருக்காகவே த்ரீ மினிட்ஸ் உங்களுக்கு நல்லது, நீங்களும் இருந்திருக்கீங்க ஒரு டூ மினிட்ஸ் விடலாம் சார் போட்டு. இப்போ எல்லோரும் வந்து சொல்கிறாங்க மிஷ்கின் மதுக்கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்லாகிக்கிறாங்க. இப்போ அவர் அப்படியே எனக்கு கடவுள் மாதிரி தெரிகிறாருங்க. உண்மையாகவே ரொம்ப கடவுள் மாதிரி தான் தெரிகிறார். அவரை மாதிரி இப்போ இப்போ டைட்டானிக் மியூசிக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸான ரீர் கடிங் ஒன்று இருக்காது.
பேக் பேப்பரில் போடுவாங்க, பேக் பேப்பர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போடுவாங்க. இதை நான் படித்தேன், ஜேம்ஸ் கேமரன் சொல்கிறாரு, அந்த மியூசிக் ஸ்மித் கிட்ட சொன்னால் ஒரு மியூசிக் போட்டிருக்காரு, நம்ம ஸ்ரீதர் இதே நெஞ்சமறுப்பிள்ளையும் சொல்லியிருக்காரு, அந்த இது ஒரு பாட்டு வேணும் எனக்கு, அந்த பாட்டு தான் அந்த பாட்டில் என்ன படமே இல்லைன்ட்டார். அதனால தான் 6 மாதம் கஷ்டப்பட்டுருக்காரு நெஞ்சமறுப்பதில்லை சாங். அதே மாதிரி சொல்லியிருக்காரு சார், எனக்கு ஒரு தீம் மியூசிக் வேணையா, அது இல்லைன்னா அந்த படமே இல்லையாட்டிருக்காரு. சார் நீங்கள் எம்ப மாட்டிங்க எடுத்துட்டு 2 இயர்ஸ் எடுத்துக்காரு தீம் மியூசிக்கு. அப்போது இவன் 2 இயர்ஸ் எதுக்கான தலைவர்கிட்ட கொடுத்தா 2 நாள் முடிச்சுட்டு போ, 2 நாள் கூட ஒரே நாள் முடிச்சுட்டு போறேன்றார். அப்போ என்ன ஒரு ஞானம் விளையாட்டாங்க இதில், இந்தியன் கர்நாடிக் மியூசிக் இந்துஸ்தானி எல்லாத்தையும் கலந்து நம்மளுடைய ஃபோக்கு மிக்ஸ் பண்ணி விளக்காரங்க வெள்ள அவனுங்க கல்ச்சர் மியூசிக் தான் போகணுங்களே, வேறு எந்த மியூசிக் அவனுக்கு தெரியாது, அவங்களால முடியவும் முடியாது. இவர் இந்தியன் கிளாசிக் பியானோவில் கோல்டு மெடல், கிட்டாரிஸ்டில் அக்கோஸ்டிக் கிட்டாரில் கிளாசிக்கல் கிட்டாரில் 7th grade வெஸ்ட், அதனால தான் வெஸ்டர்னையும் இந்தியன் மியூசிக் ஃபோக் மியூசிக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ண உலகத்தில் எவனும் கிடையாது இவரை தவிர. எத்தனை பாடல்களை எப்படி நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துகிறாரு என்பதுகள்லாம் நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோமா சார், என்ன சார் சொல்கிறீங்க? அப்போ எல்லா கார்லேயும் இவர் பாட்டு தானே இருக்கும், வேறு பாட்டே இருக்காது. என்னங்க அது விளங்காத ஒரு படமாக இருக்கும், தவிர எடுத்துக்காதீங்க, விளங்காத ஒரு படமாக இருக்கும், பாட்டை நிறுத்திட்டு வருங்க. அதில் பல படங்கள் நான் உதாரணம் சொல்ல முடியாது, உண்மைதான். என்ன பாட்டுங்க இது மாதிரி அவர்கிட்ட இருந்து பேசி பேசி சுந்தர பூஷன் பண்ணும்போது சவுத் சாட்டை நான் சொல்லிட்டேன், ராஜாசா தான் சார் பேசிங்க, அவரையோ அவர் பயங்கர பிஸியாக இருக்காருயா உனக்கெல்லாம் எப்படியா கொடுப்பார், உங்களுக்கு என்ன சார் அதை பற்றி, நான் வாங்கிடுவேன் சார் அப்படின்ட்டு தெரியாமல் சொல்லிட்டேன். எதோ உரிமையில் இவ்வளோ தூரம் வந்து என்ன ஆக்சிடெண்ட்டாக செய்யணுமோ, அதுக்கப்புறம் நிறைய அறுவடை நாள்லேருந்து சிவாஜி கம்பெனி வந்து ஒன்லி விஸ்வநாதன் சார் மட்டும் தான் போடுவாங்க, சண்டை போட்டு ராஜா சார் இல்லாட்டி அந்த கதையை எங்களுக்கு படமே வேணாம் சார் சொல்லிட்டு ஒன்று நானும் குமாரும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடனான உங்களுடைய முதல் சந்திப்பு எப்போ அப்படின்றது உங்கள் நினைவில் இருக்கா? அவர் ராஜா சார்னா அவர் ஒரு சித்தர் சார், அவர் கடவுளால் அமைக்க அனுப்பிப்பட்ட கிட்ட ஒரு நடிப்பு துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு ஒரு சித்தர் தான், மகான் தான் அவர். ரஜினியோடு தொடர்ந்து பல படங்களில் நடிக்கின்ற வாய்ப்பை பெற்ற நீங்கள் இப்போ லால் சலாம் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அவரோடு நடிக்கிறீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அது எதேச்சியாக தான் வந்தது. ஆக்சுவலாக அதில் வந்து வேற ஒரு ரோல் என்ன கேட்டிருந்தாங்க சார், அப்போ இந்த நேரத்தில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. சிறுமூரிட்டு படங்களை தயாரிக்க வரவே வராதிங்க அப்படின்னு விஷால் சொன்னது உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்திச்சு? அவர் தெரிஞ்சு சொன்னாலும் எனக்கு தெரியல, அதாவது சின்ன படங்கள்லாம் இனிமேல் எடுக்க வராதிங்க, அந்த அந்த புது ப்ரொடியூசர் நாங்கள் சொல்கிறோம், அதுபோல் அந்த பணத்தை கொண்டு போய் நிலத்தில் போடுங்க லாபகாரமாக வரும்னு சொல்கிறது. அதனால் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.